ஹலோ யூரியன் கீழடி அகழ்வாய்வு ஏழாம் கட்ட தொல்பொருள் அகழ்வாய்வில் மிக முக்கியமான பொருள் யானையோட தந்தத்தினாலான பகடை இந்த பகடை பார்த்தீங்கன்னா தற்போது வந்து செவ்வக வடிவில் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் அந்த காலத்தில் வந்து சதுர வடிவில் யூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து நான்கு புறமும் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டம் இருக்கும் அந்த ஒரு புள்ளி இருக்கும் அந்த புள்ளியை சுற்றி இரண்டு வட்டங்கள் இருக்கும் இதே போல வந்து நாலு பக்கமும் இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் அளவுடையதாகவும் நான்கு கிராம் எடையுடையதாகவும் உள்ளது அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேறியது அதாவது அதிமுக அரசில் பார்த்திங்கன்னா நீட் எக்ஸாம் எழுதிட்டு வரவங்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்டு ஸ்கூலில் படித்தவங்களுக்கு ஏழாரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு பொறியியல் வேளாண்மை சட்டம் உள்ளிட்ட எல்லா கவர்மெண்ட் யூனிவர்சிட்டியிலும் கவர்மெண்ட் காலேஜு அதோட இல்லாமல் கவர்மெண்ட் சீட்டில் ப்ரைவேட் காலேஜில் படிக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து ஏழரை சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்குறதா இந்த சட்ட மசோதா சொல்லுது ரூபாய் இரண்டு கோடியில் முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டம் வேற லாங்குவேஜிலேருந்து நம்ம லாங்குவேஜுக்கு மொழிபெயர்ப்பு பண்றதுக்காக இரண்டு கோடி ஒதுக்குறாங்க இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜானகிராமனின் சிறுகதைகள் கன்னடத்தில் மொழிபெயர்ப்பு மாபெரும் தமிழ் கனவு இந்த நூல் வந்து ஆங்கிலத்திலும் பொன்னியின் செல்வம் வைக்கம் போராட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்திலும் திருக்குறள் முன்னாள் கருணாநிதி அவர்கள் முன்னாள் முதல்வர் கருணாநிதி உரை தெலுங்கிலும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுள்ளது இந்த முத்தமிழ் அறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தில் தற்போது அதாவது இந்த வருஷத்துலேருந்து ஆரம்பிக்கிறது கவிமணி விருதுன்னு ஒரு விருது வந்து ஆரம்பிக்கிறாங்க சாகித்ய அகாடமி விருது போல் கவிமணி விருது இந்த கவிமணி விருது எப்படி அப்படின்னா பதினெட்டு வயசுக்கு உள்ளே இருக்கிறவங்க எழுத்தாளர்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுற இந்த கவிமணி விருது நான்கு பேர்களுக்கு தேர்ந்தெடுத்து இந்த கவிமணி விருதை கொடுப்பாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு ஒன்பது புதிய நீதிபதிகள் நியமனம் இந்த ஒன்பது புதிய நீதிபதிகளில் மூன்று பெண் நீதிபதிகள் இருக்கிறாங்க தற்போதைய சூழ்நிலையில் இந்திய அளவில் உச்ச நீதிமன்றத்தில் ஒரே ஒரு பெண் நீதிபதி தான் இருக்கிறாங்க இந்த மூன்று பெண் நீதிபதிகளும் சேர்ந்தால் ஒன் ப்ளஸ் த்ரீன்ற நான்கு பெண் நீதிபதிகள் இருப்பாங்க இதுவரையும் பெண்கள் யாருமே தலைமை நீதிபதியாக யாருமே வந்து அந்த பதவியை வகிக்கலை இப் நியமனம் செய்ய உள்ள பி வி நாகரத்தினான்ற இந்த பெண் நீதிபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு முதல் பெண் தலைமை நீதிபதியாக பணியாற்ற வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து ஒரே ஒரு மாசம்தான் வந்து பெண் நீதிபதியாக தலைமை நீதிபதியாக பதவி வகிப்பார் பிஎஸ்எஃப் புதிய இயக்குனராக பங்கஜ் சிங் நியமனம் இந்த பங்கஜ் சிங் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் இவருடைய தந்தை பிரகாஷ் சிங்கும் இது தற்போதுலிருந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இதே டைரக்டர் இந்த பதவியில் இருந்தவர் தான் இந்த பிரகாஷ் சிங்கு அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது